உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக திண்டுக்கல் முஜிப் பிரியாணி முஜிப்பாய் ஒரு மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. மொய் விருந்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஊருக்குள்ளே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி விருந்து வச்சு அதில் கலெக்ட் ஆகிற காசை வச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் வயநாடு மக்களுக்காக இன்னைக்கு திண்டுக்கல்ல நடக்குது. ராஜேஷ் கிச்சன் சார்பாக நாங்களும் இந்த விருந்தில் கலந்துக்கிட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டை டொனேட் பண்ணோம். இந்த விருந்தில் 1000+ மேற்பட்ட திண்டுக்கல் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. நிறைய மீடியா ஹவுஸும் வந்து இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட் கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்தது. வந்திருந்தவங்க அவங்கனால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணாங்க. சேர்ந்தவங்க திண்டுக்கல்ல மொய் விருந்த வச்சு அதுல கிடைச்ச நன்கொடைய நேரடியா கேரள முதலமைச்சர் கிட்ட கொடுத்தது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. வயநாட்டை மீட்டெடுக்க திண்டுக்கல்ல சேர்ந்தவங்களும் கை கோர்த்தது பலருடைய பாராட்டுகளையும் குவிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களின் அன்பால் ஆச்சரியத்தில் உறைந்த கேரள முதலமைச்சர். வயநாடு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திண்டுக்கல்ல இருந்து முஜிப் பிரியாணி அப்படின்ற நிறுவனத்தால போன வாரம் அங்க இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மொய் விருந்து அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த விருந்துக்கு அந்த ஊர் மட்டும் இல்லாம நிறைய ஊர்கள்ல இருந்து அங்க போயிருந்தாங்க. அந்த மொய் விருந்துல சாப்பிட்டுட்டு அவங்களால கொடுக்க முடிந்த பணத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு உண்டியல்ல போட்டிருக்காங்க. அங்க கிடைக்கக்கூடிய பணத்தை கேரளா வயநாட்டு மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மொய் விருந்துல ஏழைகள், குழந்தைகள், கூலி தொழிலாளர்கள்னு நிறைய பேர் கலந்து இந்த தொகையை அந்த கடையுடைய உரிமையாளரான முஜிப் ரகுமான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கேரள முதலமைச்சரான பினராயி விஜயன் அவர்களை நேரடியா சந்திச்சு அவர் கையில கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வாங்கிக்கிட்ட கேரள முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, திண்டுக்கல் மக்களுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரள மக்களுக்காக தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு செய்யறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நன்கொடையை கொடுக்கும் போது கூடவே ஒரு அன்பளிப்பா முஜிப் பிரியாணி கடையோடைய அந்த பிரியாணியையும் எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹானட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ்.